இன்னைக்கு சிக்ஸ் அதாவது ஃபைனல் எபிசோடு சும்மா தாறு மாறா இருக்குங்களா எக்கச்சக்க விஷயத்தான் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத ஃபேன் தேரி உண்மையாக இருக்கு காந்த கேங்கரர் தான் இந்த லோகி சீரீஸ் வில்லன் பட் ஷார்ட்டாக வில்லன்னு சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திப்பாக நீங்க வில்லன் சொல்ல மாட்டீங்க அது மட்டும் இல்லாம செல்வியும் துரோகம் பண்ணியிருக்காங்க இதை கன்ஃபார்மாக நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க சோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல நிறைய போட்டுருக்காங்க கடைசி வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணுவோம் அதனால நம்ம சேனலை கடைசி அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடைசியில இதுல விட்டோம்னா லோக்கியும் செல்வியும் அந்த அலையத்துல இருந்து வந்த கிளவுடுக்குள்ள இருக்க வில்லனோட வீட்டுக்கு போறாங்க சோ தான் நம்ம ஓட்டோம் சோ அதுல இருந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எடுத்தோடனே மாவரல் ஸ்டுடியோஸ் லோக தான் வருது வழக்கமா வரும்போது பின்னாடி டீம் மியூசிக் ஓடும் பட் இதுக்கு இப்ப இது வரைக்கும் அவங்க சொன்ன எல்லா டைலாகும் ஓடுது டார் கேப்டன் அமெரிக்கா கேப்டன் மார்வல் அயன் மேன ஆட் சொல்லி எல்லாருமே சொன்ன டைலாக் ஒன்று ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னுங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் அதுக்கான ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க அது என்னன்னா டைம் குள்ள போய் தான் நம்ம வில்லனோட வீட்டை காமிக்கிற மாதிரி இருக்கும் சோ டைம் லைன்ல இது நடந்தது எல்லாத்தையுமே காமிக்கும்ல ஸோ அதை கொஞ்சம் ஷார்ட்டா காமிக்குங்கிறதுனால இப்படி காமிச்சிருக்காங்க ஸோ எடுத்தோடனே ரெண்டு பேருமே தயங்கிட்டு இருக்காங்க யார் ஃபர்ஸ்ட்ல திறக்கிறதுன்னு ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் கதவா தான திறக்குது உள்ள போய் பார்த்தாக்கா டப்புன்னு வந்து நிற்கிறது மிஸ் மினிட்ஸ் திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு மிஸ் மினிட்ஸ் தான் வில்ல நான் பார்த்தா மிஸ்மினிஸ் மினிட்ஸ் கிடையாது அது வழக்கம் ஒரு ஏஐ தான் அந்த மிஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க அதனால அவர் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க உங்களை பார்த்து அப்படிக்கிறாரு யார் என்னை பார்த்து எங்களை பார்த்து இம்ப்ரஸ் ஆனதுன்னு கேட்டா காலத்துல கடைசியில வாழ்ந்துகிட்டு இருக்கவரு எல்லா அழிஞ்சாலும் அவர் ஒண்டி ரோடு இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஆள் சொல்கிறாங்க கேங் த காரங்கரான்னு பேரை இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மிஸ் மினிஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அதனால் அவரும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வைக்கிறார் அது என்ன ஆஃபர் நீங்கள் மறுபடியும் உங்கள் டைம் லைனுக்கே போயிடலாம் உங்கள் டைமில்க்கே போய் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீ நியூயார்க்கில் தோத்துடுவெல்லாம் நோக்கி நீ தோற்கறதுக்கு பலா நீ ஜெயிச்சிடுவா அதுக்கப்புறம் தானசி நீ கொண்டுவிடுவேன் இன்ஃபனிட்டி கார்ட்டில் டெ த்ரோன் ஆஃப் ஆஸ்ட் கார்டு எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டா ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரெண்டு பேருமே ஒத்துட்டாங்கன்னா அவங்களோட விதியை அவங்களே எழுத முடியுமா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபராக அவர் வைக்கிறாங்கிறத மிஸ் மினிட் சொல்லுது ஸோ அதனால லோக்கியும் செல்வியும் வா போய் பார்ப்போம் அப்படி என்ன சொல்றான் இது ஒருவேளை பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க செல்வி ஸோ அதனால ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க அதோட அந்த சீனை கட் பண்றாங்க ஸோ இந்த பக்கம் ரொவானா ஃபோர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் மினிட்ஸ் தான் அந்த ஃபைலை கொடுக்குது அங்க போன மிஸ் மினிட் இங்கே வந்துருச்சு ஸோ போன எபிசோடு கடைசியில் அவங்க என்ன ஃபைல் கேட்டிருப்பாங்கன்னா யார் டிவியை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபைல கேட்டிருப்பாங்க பட் அதுக்கு பல வேற ஒரு ஃபைலை கொடுத்துருக்கு நம்ம மிஸ் மினிட் அந்த ஃபைல் என்னன்னு நம்ம கிட்ட சொல்லல பட் இந்த ஃபைலை நீங்க படிச்சு பாருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப அதை விட உங்களுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யார் சொன்னது கேட்டீங்க பார்த்தோம்னா நம்ம கேங் தான் சொல்லிருக்காரு கேங் த காங்கரர் அது என்ன ஃபைல்னு கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் ஆகவே வச்சிருக்காங்க ஸோ அங்கே கட் பண்ணி மறுபடியும் லோக்கி செல்விக்கு வராங்க இங்கே ரெண்டு பேரும் உள்ளே போறாங்க போய் பார்த்தா பக்கா ஒரு மூணு டைம் கீப்பரோட செல்ல பாதி உடஞ்சும் உடையாமலையும் கிடக்கு ரொம்ப பழமையா இருக்கு ரொம்ப பழசா இருக்கு அந்த இடம் அதை பார்த்துட்டு இவங்க கேட்கறாங்க இன்னும் இங்கே உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் இருக்க லிஃப்டோட கதவு திறக்கிறது யாருன்னு பாத்தக்கா அங்கதான் நம்ம கேங்கர இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இவர் வந்த உடனே நம்ம செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா நீ தான் இந்த காலம் அழிஞ்சாலும் கடைசி வரைக்கும் நீ தான் உயிரோட இருப்பியா அந்த ஆளா நீ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம கேங் தான்கரர் என்ன சொல்லுவாருன்னா நீ அம்மா இப்படி சொல்ற நீ சொல்றத கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாரு ஏன் இப்படி சொல்றாருன்னு கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு புரியும் சோ அப்படியே மூணு பேரும் லிஃப்ட்டில் போறாங்க மேலே அவங்க ஆஃபீஸில் போய் பேச அப்படி லிஃப்ட்ல போகும்போது நம்ம லோக்கி கேக்குறாரு நீ ஒரு சாதாரண மனுஷனானு அதுக்கு காங் தேங்கராரும் ஆமா நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படிங்கிறாரு அப்படி சொன்ன செல்விக்கு இருந்த எல்லா வெறியுமே காட்டணும்னு சொல்லிட்டு குத்த வராங்க பட் அவங்களால குத்தவே முடியல சோ திரும்பி திரும்பி ட்ரை பண்றாங்க அவர் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து நம்ம கேங் தேங்கர் அதுக்கப்புறம் லோக்கி ரெண்டு லோக்கியுமே உக்காடுறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் நம்ம மோபியஸ் திருப்பி டிவியை கொண்டாடல ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோவானா ரூமுக்கு தான் போறாரு உடனே நம்ம ரொவானா போய் எல்லாரையும் கூப்பிட்றாங்க காட்ஸ் எல்லாரும் கூப்பிட்றாங்க அதுக்கு மோபியஸ் கார்ட்ஸ்னா யாரும் வர மாட்டாங்க அதுக்கு ஒரு வேற வழி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது என்னன்னு பார்த்தாக்கா நம்ம ஹண்டர் பி பிப்டின் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒஹாவுக்கு போயிருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே மற்ற டிவி ஏஜென்சி போயிருக்காங்க ஸோ அவங்க எதுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அந்த ஸ்கூல்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொவானா இருக்காங்க ரொவானா டிவியக்கும் வரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேரியண்டா ஹிட்டாக முன்னாடி ஸோ இதை தான் டிவி ஏஜென்சி எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம வி ஃபிஃப்டின் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் யாருமே வரல எல்லாருக்குமே கிட்டத்தட்ட உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம எல்லாருமே வேரியண்ட்டுங்கிற உண்மை டிவி டிவி ஏஜென்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம காங்கிர அப்புறம் ரெண்டு லோக்கையும் நம்ம செல்விக்கு இன்னும் கோபம் அடங்க அவங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்றாங்க பட் மறுபடியும் காங்கிரண்கரை தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு இது எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறது நான் எல்லாத்தையுமே எழுதிட்டேன் அதாவது காலத்துல நடக்க போறது எல்லாத்தையுமே எழுதிட்டேன் சோ நான் எழுதியிருக்கிறபடி இப்போதைக்கே உங்க ரெண்டு பேராலுமே என்ன கொல்ல முடியாது அப்படின்னு எழுதியிருக்கேன் சோ அதனால அதை நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன கொள்ளவே முடியாது அப்படிங்கறாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு இல்லாம தெரியும் எல்லாத்தையுமே நான் தான் கிரியேட் பண்ணேன் எல்லாத்தையுமே நான் தான் எழுதுறேன் டிவி தெரியாதது கூட எனக்கு தெரியும் அப்படிங்கறது அதுக்கு நம்ம சொல்லி அப்படின்னா அதுனா போய் ஏன்னா அது உண்மையா இருந்துச்சுன்னா எங்களை நீங்க வரவே விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு நம்ம கேக்டரர் நீங்க வந்ததுக்கு காரணமே நான் தான் நீங்க லெமன் தீஸுக்கு போனது வாய்டுக்கு போனது அதுக்கப்புறம் இங்க வந்தது எல்லாத்தையுமே நான் தான் எழுதுனேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம எல்லாம் ஏன் தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு அங்க கட் பண்ணி திருப்பி ரோவானா வந்து மோபியஸுக்கு வராங்க சோ எடுத்த ரோவானா சொல்றாங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பண்றோம் இது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறாங்க மோபியஸ் சொல்றாரு மற்றவங்களை ப்ரூன் பண்றதுலயும் அவங்களோட வாழ்க்கையை அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்க சொல்றாரு ரோனா கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்கிறாங்க பட் மோபியஸ் அதை ஒத்துக்கவே இல்ல அதுக்கப்புறம் ரோவானா உங்ககிட்ட தான் பேசியே வருக வர முடியாது நான் ஏன் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டாவை கிரியேட் பண்ணி போ பார்க்கறாங்க பட் மோபியஸ் ஒன நான் இங்க இருந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூன் சார்ஜர் எடுத்துட்டு அடிக்க போறாரு ஆனா ரோவானாக்கு பயங்கரமா தெரியும் போல இருக்கு ஈஸியா அந்த இதை அவங்களுக்கு அவங்களுக்கே சாரி காமிச்சிடுறாங்க பட் இந்த முறை நம்ம ரோவானா மோபியஸ ப்ரூன் பண்ணல சோ அதுக்கப்புறம் ரொம்ப நான் வேலையை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு திருப்பிட்ட அந்த போட்டர் ஏரியாவே போயிடாங்க சோ அதுக்கப்புறம் திருப்பிட்டு காந்த காண்கரே வராங்க அவர் சொல்றாரு நான் இல்லாம டிவி இல்லாம எதுவுமே இருக்காது இல்லாமே அழிஞ்சிரும் அப்படிங்கறாரு சரி இவ்வளவு சொல்றியா நீ யாரு தான் அப்படின்னு கேக்குறாங்கன்னு ரெண்டு லோக்கியமே அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா சொல்றாரு இவன காந்த காங்கர்ன்னு சொல்லல இப்பதான் அவர் ஒரு ரூலர் கான்கரர் அப்படின்னு தான் சொல்றாரு சோ அப்பதான் அவரோட கதையை சொல்றாரு அவரு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பூமியில வாழ்ந்த ஒரு சாதாரண மனுஷன் தான் பட் அவர் சயின்டிஸ்ட் பயங்கரமான சயின்டிஸ்ட் ஸோ அவரோட மூலையை வச்சு என்ன கண்டுபிடிச்சாருன்னா பேரல் யூனிவர்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு மல்டிவர்ஸ் இருக்கிறது உண்மைதான் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அங்கே போறது எப்படி அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவரோட மத்த வருஷன் இருக்கல இருக்குல்ல காங்கட கான்கரோட மத்த வருஷன் பேரல் யூனிவர்ஸில் இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் அவங்க கூட கான்கிட்ட உருவாக்கி அவங்களோட டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட த கான்கரர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்காங்க அவங்களோட இல்லா வெர்ஷன் ஆஃப் காந்தரரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட டெக்னாலஜியை மற்ற யூனிவர்ஸோட டெக்னாலஜி ஷேர் பண்ணதால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்காங்க காங்கரர் பட் தான் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா காங் தேங்கரரும் நல்லவங்க கிடையாது ஸோ அதனால அந்த டெக்னாலஜி எல்லா காங்கரருக்கும் கிடைச்சிச்சு அதை வச்சுட்டு அவங்க தப்பான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க உதாரணத்துக்கு உலகத்தை அழிக்கிறது அப்புறம் உலகத்தையே இது பண்றது ஆள்றது ஆட்சி செய்யறது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால அந்த ரெண்டு மூணு கெட்டவங்களால அந்த மல்டிவர்ஸ்குள்ள பயங்கரமான ஒரு வார் வந்துருச்சு மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கவங்க இந்த யூனிவர்ஸுக்கு வந்து அடிச்சுக்கிறது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கவங்க மற்ற யுனிவர்ஸ்க்கு போய் அடிச்சுக்கிறதுன்னு சொல்லி பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது செல்வி திடீர்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அது என்னன்னா அப்ப டைம் கீப்பர் தான் வந்து நம்ம எல்லாருமே சேவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு காங் ஆமான்னு சொல்ற மாதிரி வந்துட்டு இல்லைங்கிறாரு அந்த மல்டிவர்ஸ் மாற யார் என் பண்ணி வச்சானா இந்த காங் த கண்கர் இவர் என்ன பண்ணாருன்னா இவரோட டெக்னாலஜினா யூஸ் பண்ணி புதுசா ஒரு கிரியேச்சரை உருவாக்கிறாரு அந்த கிரியேச்சர் பேர் தான் ஆலியோத் அந்த போயிட்டு தாண்டி யாருமே வெளியே வர முடியாத ஒரு மல்டிவர்ஸ் வார் வரவே இல்ல சரி வரவே இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம இவர் இப்ப காலத்தோட கடைசிக்கு போயிட்டாரு எதுக்குன்னா தான் ரொம்ப ரொம்ப டைம் லைன் கிடைக்கும் டைம்லைன் டைம் லைன் ரொம்ப ரொம்ப புனித காலத்தை சொல்லுவாங்க இவர் என்ன நாம பண்ண தப்ப நாம தான் திருத்தணும் மத்த கேங் பண்ண தப்பா நாம தான் திருத்தணும் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு டிவியை கிரியேட் பண்ணி அந்த டைம் லைனை பாதுகாத்துக்காரு அது மட்டும் இல்லாம அந்த டைம் லைன்ல என்னென்ன நடக்கணுங்கறத முதற்கொண்டு இவரே எழுதிருக்காரு மல்டிவர்ஸ் வார் கிரியேட் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபரையும் கொடுக்குறாரு அதுதான் இங்க லோக்கியை வர வச்சதுக்கு காரணம் செல்வியை வர வச்சது காரணம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா என்னை கொன்னுட்டு இங்க இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடுங்க அப்படிங்கறது ஒருவேளை இந்த காந்த கேங்கரர் செத்துட்டாருனா டைம் லைன்ல மறுபடியும் பிரான்ச்சு உருவாவும் மறுபடியும் மல்டிவர்ஸ் வார் கிரியேட் ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷன் அதாவது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நான் இதுல இருந்து ரிட்டையர் ஆயிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த டிவியவே எடுத்து நடத்துங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க கிட்டத்தட்ட நீங்க தான் ராஜா இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம கேங் கேங்க ரொம்ப வருஷமா உயிர் வந்துட்டு இருக்காரா ஸோ அவருக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சுங்கிற தான் அதனால ரிட்டையர் ஆவருங்கிறாரு லோகி இதை ஒரு மாதிரி நம்பற மாதிரி வந்தாலும் செல்வி அதை நம்பற மாதிரி தெரியல செல்வி ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தினந்திரன் காண்கரர் அமைதி என்னடா நடக்குதுன்னு நமக்கும் ஒரு செகண்ட் இதாக இருந்தாலும் அப்போ தான் இது வரைக்கும் நான் டைமில் என்னென்ன நடக்குங்கிறத நான் எழுதி வச்சுட்டேன் பட் இதுக்கு மேலே என்னென்ன நடக்கணுங்கிறத நான் எழுதி வைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு ஸோ இதுக்கு மேலே என்னென்ன நடக்கணுங்கிறத நீங்கள் தான் எழுதணும் அப்படிங்கிறாரு நீங்கள் வேணும் தான் என்னை கொள்ளலாம் இல்லாட்டி இந்த டிவியவே ரூல் பண்ணலாம் அந்த மாதிரிங்கிறாரு ஸோ இவ்வளோ சீ சொல்லிட்டாரு இப்போ ஆப்ஷனஸ் சூஸ் பண்ண நேரம் இங்கே லோக்கிய ஒண்டி தனியாக வந்திருந்தானா கன்ஃபார்மாக ஒரு ஆப்ஷனை கன்ஃபார்மாக சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் பட் இங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க லோக்கியோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் படுது ஸோ அதனால அவருக்கு ஒத்துக்கிறாரே நானே இந்த இதை ஆள்றதுக்கு அப்படின்னு பட் நம்ம செல்வியோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு இந்த சிம்மாசனம் அப்புறம் தோன் மேலே ஆசையே கிடையாது அவங்க சின்ன வயசுல இருந்தே அங்க அப்பா கலசுல ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் வாழ்ந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லாமல் ஒன்று தான் பழி வாங்கணும் யாரன்னா இந்த மாதிரி ஆக்கணும்னா பழி ஆக்கணும் அந்த மாதிரி ஆக்குனது யாருனா இந்த காங்கிறது தான் ஸோ அதனால் அவங்க ஒத்துக்கல நான் ஒன்றை கொல்லாமல் ஓட மாட்டேன்னு சொல்கிறாங்க பட் லோக்கி தடுக்கிறாரு இதெல்லாம் பண்ணாதே இந்த மாதிரி பண்ணாக்கா மல்டிவர்ஸ் வார் வந்துடும் அப்படிங்கிறாரு இது ஒருவேளை பொய்யாக இருக்கலாம் பட் இது உண்மையாக இருந்துச்சுன்னா இதோட காஸ்ட் அதாவது இதோட வெலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக செல்வியும் லோக்கியும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க பட் இப்போ அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியே அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு செல்வி அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி லோக்கியை வேறு இடத்துக்கு போக வச்சிடறாங்க போக வச்ச உடனே வேக வேகமாக வந்து நம்ம கேங் டங்கிற கொள்ற மாதிரி வராங்க பட் திடீர்னு திருப்பி நம்ம லோக்கி என்ட்ரா வராரு அப்படி நடுவில் வந்த லோக்கி என்ன சொல்றானா உனக்கு இப்ப எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேங்கிறது கூட எனக்கு தெரியும் ஏன்னா இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு பட் எனக்கு தெரிஞ்சது அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே நீ தான் உனக்காக தான் நான் இவ்வளோ சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி சென்டிமெண்டலா பேசுறாரு ஸோ இதெல்லாம் கேட்ட செல்வி டப்புனு கிஸ் பண்ணிடுறாங்க நமக்கு பார்த்தவன சரி ரெண்டு பேரும் சம்மதமாக போயிட்டாங்கப்பா அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிச்சுப்பா எண்டிங்னு தோணும் பட் அதுதான் கிடையாது நம்ம செல்வி துரோகம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி கிஸ் பண்ணி பின்னாடியே ஒரு போட்டலை கிரியேட் பண்ணி லோக்கி அந்த போர்ட்டல்குள்ளே அனுப்பிச்சு மறுபடியும் டிவியைக்கு வைக்க என்ன ஒரு வில்லத்தனம் என்னமா நீங்க இப்படி பண்றீங்களமாங்கிற மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் செல்வி போய் வேக வேகமாக போய் காண்காராக குத்திடுறாங்க நம்ம கான்காரர் லைஃபுக்கு ஒரு தடவை கூட கெஞ்சலை கொள்றனா கொண்டுட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் உன திருப்பிட்டு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ புரிதா எதுக்கு அந்த டைலாக்க நீ நீயாம இப்படி சொல்ற எனக்கு சாவே கிடையாதுன்னு இதனால தான் நம்ம காந்த காண்கார அப்பயே ஸோ சோ செல்வி தான் காந்த காண்கார கொண்டுருவாங்க காந்த காண்காரரை கொன்ன உடனே டைம் லைன் பக்கத்தில் தான் இந்த சேக்கர்ட் டைம் லைன் இருக்கு புனித காலை வரிசை அந்த புனித கால வரிசையில் பயங்கரமான பிளவு எல்லா இடத்துலையுமே அந்த பிரான்ச்சு கிரியேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் லைன் ஃபுல்லுமே ஃபுல்லாக ஆகிடுது நிச்சயமா அது ரெட் லைனை விட்டு தாண்டியும் போயிடுச்சு ஸோ நம்ம டிவியில் தானே லோக்கியிருக்காரு ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டு இது எப்படியாச்சும் நிறுத்தி ஆகும்னு சொல்லிட்டு வேகமாக மோபேஸ்க்கு போறாரு மோபேஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டா கம்பெனி அதில் அந்த கிளாக்ல எக்கச்சக்க முள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கு அர்த்தம் ஸ்ட்ரைட்டா மல்டிவர்ஸ் தான் மல்டிவர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு சோ மல்டிவர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டது நம்ம செல்வி தான் மோபியஸை பார்த்த லோக்கி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க சோ இந்த மாதிரி காந்த கான்கரன் ஓரமா இருக்கும் அவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ண அவன மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்க அவனால இப்ப மல்டிவர்ஸ் அதாவது டைம் லைன் ஃப்ரீயா ஆயிடுச்சு நம்ம செல்வி குத்துனால அதனால அந்த காந்த கேண்கரன் மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்களா அவங்க எல்லாருமே இப்ப திருப்பிட்டு மல்டிவர்ஸ் வரா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு இதனா கேட்ட மோர் மோபியஸ் நீ ஒரு அனாலிஸ்ட் தானே அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நீ யாரு ஃபர்ஸ்ட் நீ யாரு இதெல்லாம் ஏன் வந்து சொல்ற நீ காமாரு அப்படிங்கிறாரு ஸோ லோகிக்கு அப்படி அதிர்ச்சி ஆயிடுது ஸோ இது ஒரு டைம்லைன் லைன் ஓகேவா ஸோ மோபியஸுக்கு லோக்கி யாருனே தெரியல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா லோக்கியை இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது செல்வி கொண்டி தான் எனக்கு தெரிஞ்சு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டைம்லைன் லைன் பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் டிவியில ஒரு டைம் கீப்பர் சில இருக்கும்ல அந்த சிலைக்கு இப்பெல்லாம் நம்ம கிராந்த கான்கரோட சில இருக்கு ஸோ அதுவும் நம்ம லோக்கி பாக்குறாரு சொல்லணும்னா டைம் கீப்பர்ஸை நம்ம காந்த வந்து டிவியை ஆண்டாரு அதுக்கப்புறம் இப்போ காந்த கான்கரரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம லோக்கி வந்து டிவியை ஆள போறாரு கிளியரா நம்ம காய்ந்த சொல்லியிருப்பார் ஸோ இதே தான் நடக்குது சரி போஸ்ட் கிரெடிட் சீன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் இல்ல பட் ஒரு பயங்கரமான நியூஸ் அது லோ லோக்கி சீசன் டூ வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் எப்போ வருங்கிறது தெரில கன்ஃபார்மாக வருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுதாங்க இந்த எபிசோடு இந்த எபிசோடில் எக்கச்சக்க ட்விஸ்ட்டு டேன்னா இருக்கும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு முக்கியமாக எப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததுனா எப்படி காந்த கணக்கர்னா யாரு அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனிச்சு பட் கடைசியில் எக்கச்சக்க ட்விஸ்ட்டை கொடுத்து டைம் லைன்லேயே பயங்கரமாக ஃப்ரீ பண்ணி விட்டாங்க ஸோ இதனால் நம்ம லோக்கி கூண்டி தான் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது மார்வல் யூனிவர்ஸில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை நம்ம அவெஞ்சர்ஸாக இருக்கட்டும் என் வேண்டாவா இருக்கட்டும் ஃபால்கனாக இருக்கட்டும் விண்டர் சோல்ஜராக இருக்கட்டும் ஸோ இல்லை மல்டிவர்ஸில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை யாராலனா காந்த கான்கரோட மற்ற வெர்ஷனால மற்ற வேரியன்ட் வெர்ஷனால இந்த மாதிரி தான் விஷயத்தோட மாரல் ஸ்டைட்டா போயிட்டு இருக்காங்க மல்டிவர் எக்கச்சக்கி மூவிஸ் இருக்கு ஸோ அதோட அதோட இது பிரேக் டவுன் அதெல்லாம் நான் போடுவேன் சோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டும் பார்க்கணும்னு வச்சுக்கா ஷேர் பண்ணுங்க